ப்ரீமிக்ஸு, பாசிப்பருப்பு ஊத்தாப்பம் ப்ரீமிக்ஸு ஈஸியாக செஞ்சிடலாம். 5 நிமிஷத்தில் டிஃபன் கவலை இல்லை. சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம காலையில் என்ன டிஃபன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்களா, அதுக்காக தான் ஒரு ப்ரீமிக்ஸு பாசிப்பருப்பு ஊத்தாப்பம். இதில் தோசையும் பண்ணிக்கலாம் இந்த ஒரு மாவில். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஒரு முறை வறுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒன்று இதை நீங்கள் வெயிலில் அப்படியே எல்லாம் கலந்து வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வறுத்து உடனடியாகவே செய்யலாம். முதல் நாள் நைட்டு கூட கரைச்சி மறுநாள் ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதில் 1 கப் எடுத்துக்கோங்க. எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி, அளவாக இருந்தாலும் சரி, இதில் 1/4 கப்பு உளுந்து, கொஞ்சமாக அவள் 1/4 கப்பு அவள், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீரகம், வெந்தயம் எப்போவுமே நம்ம யூஸ்வல், அப்புறம் பச்சரிசியாக இருந்தால் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நான் பதப்படுத்திய பச்சரிசி மாவு. அதுக்கப்புறம் வெங்காயம், ஊத்தாப்பத்துக்கு போட வேண்டிய வெங்காயம். இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஊத்தாப்பங்களாக ஊற்றி எடுத்துக்கலாம். வறுத்து நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். லேசாக உங்களுக்கு சூடு பட தான் நம்ம வறுக்கணும். ஃபஸ்ட்டு நான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், உளுந்து வறுத்துடலாம். இல்லாட்டினா மொத்தமாக நீங்கள் கொட்டி வெயில் அடிக்கிற அடிக்கிற வெயிலுக்கு வெயிலையும் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்தால் அது இன்னும் பெஸ்ட்டு. கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வறுத்து எடுக்கிறோம். டக்குன்னு இட்லி மாவு கொஞ்சம் தீர்ந்துடுது அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஊத்தாப்பம் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஊத்தாப்பம் மட்டும் இல்லாமல் தோசை கூட ஊற்றலாம், சூப்பராக வரும். உடலுக்கும் ரொம்ப நல்லா ப்ரோட்டீன் ரிச்சு. இப்போ இதை நல்லா வறுப்படட்டும். கையை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. இப்போ இதை கொட்டிட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு கைவிடாமல் தீயான சூடு ஏறலாம எடுத்துடலாம். லைட்டாக சூடு ஏறலாம். இதை நீங்கள் வந்து வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாதுகாப்பாக நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு வேணும்போது மாவை கலக்கி தோசைகளாகவும் ஊத்தாப்பங்களாகவும் ஊற்றலாம். பணியாரம் கூட இதில் ரொம்ப அருமையாக வருங்க. ஒரு கிலோ 1/2 கிலோவாக வாங்கி எடுத்து கூட வறுத்துட்டு இல்லை வெயிலில் காய வச்சோம் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம மாற்றிடலாம். அடுத்தது அவல். அவல் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சூடுறட்டும். அடுத்து பதப்படுத்திய பச்சரிசி மாவு. மாவு சூடு ஏறினா போதும். அடுத்தது வெந்தயம், சீரகம். லேசாக வறுத்தெடுத்தா போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சூரியன் கடாயில் தாளிச்சுட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம ஊத்தாப்பம் ஊற்றும் போது இது பண்ணிக்கலாம். ஏன்னா கடாய் வந்து நல்லா சூடு இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே கடுகு போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுவாக வெடிச்சிடும். தனியாக இதுக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் நின்று வறுக்க வேண்டாம். இதை ரெடிமேடாக பசங்களுக்கு செஞ்சு ஸ்கூலுக்கு கூட, இது ஹாஸ்டலில் போகிற பசங்களுக்கு, ஆஃபீஸ் வெளியூர் தங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவங்க வெறும் வெங்காயம் சேர்த்தோம், இல்லை நார்மலாக தோசை ஊற்றினா போதும். இந்த கடுகு வெடிக்கட்டும். வெடித்தோன்னே இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதனால தான் நான் கடைசி இந்த கடாயில் போட்டு காமிச்சேன். கருவேப்பிலை எல்லாமே இதில் கூட சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அடுப்பை நம்ம அணைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா கடுகுலேயே கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை வெயிலில் வச்சோம், நல்ல வச்சோம், இது பண்ணிக்கோங்க. இது அப்படியே இந்த கடுகோட வெறும் நாடுக்கு அணைச்சிட்டோம். இந்த கடுகுடைய அப்படியே இருக்கட்டும்.
பாருங்க, பாசிப்பருப்பு ஊத்தாப்பத்துக்கு நம்ம வறுத்து வச்சாச்சு, எல்லாமே ஆறட்டும். இப்போது இதோட கொஞ்சமாக கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு, நான் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம கரைக்கும் போது சேர்த்துப்போம் இல்லைங்களா, அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஆறட்டும், ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறட்டும் பார்க்கலாம். என்னோடய வீடியோவில் ப்ரீமிக்ஸ் நிறைய போட்டிருக்கேங்க, வத்தக்குழம்பு மிக்ஸு, சாம்பார், திடீர் சாம்பார் மிக்ஸு, அப்புறம் இட்லி, தோசை, எல்லா மிக்ஸும் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறடிச்சு, இதுக்கு மேலேயே கொஞ்சம் பெருங்காயம், இல்லை நம்ம ஊத்தாப்பம் வாக்கும்போது கூட கலந்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துட்டேன் பாருங்கள், இப்போ ஓரளவு தான் நசைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம், இதை ஜலிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க, நல்லா ஆற விட்டுட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். இதில் நீங்கள் வடை கூட போடலாம், கூட வந்து கடலப்பருப்பு அதை இது பண்ணிவிட்டு கடலப்பருப்பை ஊற வச்சு இதோட சேர்த்துட்டு போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தாளித்த கடுகு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பாசிப்பருப்பு ஊத்தாப்பம் மாவு ரெடி ஆகிடுது. இந்த கடுகை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு ஆற வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க. வேணும் போது கரைச்சி ஊத்தாப்பங்களாவோ தோசையாகவோ வடையாகவோ அவங்க செஞ்சுக்கலாம். இதில் வடை கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு மாவு எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது முதல் நாள் நைட்டு கூட நீங்கள் வந்து கரைச்சி வச்சுப்போம். நம்ம இப்போ செய்கிறதால நான் இப்போது முதல் நாள் வந்துட்டு நான் ஊற வைக்கலை, ஊற வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அதாவது தண்ணி வச்சு ஒரு காலையில் எழுந்த உடனே இதை வந்து தண்ணி விட்டு கலக்கி வச்சிட்டிங்கன்னா போதுங்க, காலைல எழுந்து ஒரு அருமையான ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம். இது அப்படியே ஆறட்டும், ஆறின பிறகு நீங்கள் வந்து மூடி போட்டு மூடி வெளியிலையோ ஃப்ரிட்ஜிலையோ வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம மிக்சி ஆலம்பில் தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். ஊத்தாப்பங்களாக தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஏற்கனவே பாசிப்பருப்பு இட்லி போட்டிருக்கேன். மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்து நம்ம வந்து இதை கரைச்சி வச்சுட்டோன்னா அப்புறம் ஊத்தாப்பங்களும் ஊற்றிக்கலாம், இன்ஸ்டண்ட்டாக உடனே கூட ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இட்லி மாவு தீந்து போயிடுச்சு, இல்லாட்டினா இட்லி மாவு அரைக்கலை, வேறு எந்த காலை டிஃபனுக்கும் பண்ண ஒன்றும் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த ஊத்தாப்பங்களை ஊற்றிக்கலாம். மாவை கரைச்சி விட்டு ஊத்தாப்பங்க ஊற்றிக்கலாம். அப்படி இந்த மாதிரி கரைக்க நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா மிக்சியில் மாவை போட்டு ஒரு வேலி அளவு தண்ணி விட்டு ரெண்டு சுத்து சுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக கரைச்சி வந்துடும். பாருங்கள், உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். வெங்காயம் வச்சுருக்கேன், ஆனியன் ஊற்றப்போ வேணும்னா நீங்கள் கேரட், வெஜிடபிள், பட்டாணி எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஊத்தாப்பங்களாக வாத்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா போட்டிருக்கேன், கரைச்ச மாவு இருக்குது. உப்பு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு போடல, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் காஞ்சிடுது, கல் நல்லா காஞ்சிடுதுங்க, கொஞ்சம் தண்ணி விட்டு அளந்துட்டு உப்பு சேர்த்ததால் குட்டி குட்டி ஊத்தாப்பங்க உங்களுக்கு எப்படி விருப்பப்படுதோ அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக வேண்டாம், ஊத்தாப்பம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தடிமனாக ஊற்றுங்க, ஊற்றிட்டு சுற்றி மேல எண்ணெய் விட்டுக்கலாம், நெய் விட பண்ணாலும் விட்டுக்கோங்க.
வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆனியனை வந்து நம்ம நல்லா மேலே போட்டுக்கலாம். இப்போ இது மெதுவாக வேகட்டும், பார்க்கலாம். நல்லா சுற்றி வர எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இடுங்க. பிரியாணிக்கு தான் இது. வேகட்டும், பார்க்கலாம். அவ்வளோதான், காசி பருப்பு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது. இப்போ எடுத்துக்கலாம். கடைசி மாவில் மொத்தமாக ஒரே பெருசாக ஊற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பில் சூப்பரான ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது. ப்ரீ மிக்ஸியில் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக, நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு வந்து நல்லா ஈரப்படாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சேஃபாகவே இருக்கும், உங்களுக்கு கெடாது. ஒரு 4 மாதத்துக்கே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1 கிலோ மாவு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க மிஷின்லேயே, இல்லாட்டினா அப்பப்போ அரைச்சி வீட்லேயே மிக்ஸியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் ரிச்சான ப்ரோட்டீன் நிறைந்த பாசிப்பருப்பு ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த குருமா வந்து வெறும் பட்டாணி தக்காளி சேர்த்த குருமா. இதுக்கு நல்ல காம்பினேஷன் இல்லை தேங்காய் சட்னி, கார சட்னி. நான் இப்போ குருமா தான் வச்சுருந்தேன், இந்த மாதிரி குருமா வச்சுருந்தேன், அதை தான் நான் இந்த ஊத்தாப்பத்துக்கு ஊற்றிக்கிறேன்.